நீங்கள் மிக அதிக வருமானத்திற்கு தயாரா? நீங்கள் மிக குறைவான மெயின்டெனன்ஸ் செலவிற்கு தயாரா? நீங்கள் முழுமையான மன நிம்மதிக்கு தயாரா? நீங்கள் சிறந்த சௌகரியம், பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு தயாரா? பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜும் மிக அதிக பேலோடும் பெறுங்கள். 5 ஆண்டு அல்லது 5 லட்சம் கிலோமீட்டர் ஃப்ரீ ஏஎம்சி, 5 ஆண்டு அல்லது 5 லட்சம் கிலோமீட்டர் டிரான்ஸ்பரபிள் வாரண்டி. இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பான மற்றும் சௌகரியமான கேபின். புதிய மகேந்திரா ஃபியூரியோவிற்கு தயாராகுங்கள். ஏனென்றால் இப்போது அதிக லாபம் கிடைக்கும் உத்தரவாதத்துடன். இல்லை என்றால் ட்ரக்கை திருப்பிக் கொடுங்கள். வணக்கம். நீங்களும் ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர் ட்ரக்கை ஓட்டுறீங்களா? அப்படின்னா இதில் வைக்கிற பொருட்கள் ரொம்ப குறைவான வெப்பநிலையில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரியான நேரத்தில் டெலிவரி செய்யலைன்னா பொருட்கள் வீணாயிடுங்கிற டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த பொருட்கள்லாம் சாதாரண பொருட்கள் இல்லை. அதனால் நமக்கு ஒரு நம்பகமான ட்ரக் இருக்க வேண்டியது இன்னும் அவசியமாயிடுது. வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு மஹிந்திரா ஃபியூரியோவை பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதுதான் என்னோடய 19 அடி ரீஃபர் கண்டெய்னர் மாடல். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதை பினன்ஃபெரினா இட்டாலி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பமும் தரமும் இருக்குது. இதை இந்திய நிலைகள் மற்றும் சாலைகளை கருத்தில் வச்சுக்கிட்டு தயாரிச்சிருக்காங்க. இதோ பாருங்கள், வாகனத்தோட கேபின், பம்பர் மற்றும் ஃப்ரண்ட் அண்டர் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இதெல்லாம் ஸ்டீலில் தயாராகிருக்கு. அப்படின்னா எனக்கு கிடைக்கிது மிக உறுதியோட மிக அதிகமான பாதுகாப்பு. இதோட விண்ட்ஷீல்டில் பாருங்கள் எவ்வளவு பெருசு. இதனால் சாலை, டிராஃபிக் மற்றும் திருப்பம் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் மறுபடியும் பாதுகாப்பாக டிரைவிங் பண்ணலாம். இதோ பாருங்கள், இதுதான் இந்த வாகனத்தோட அருமையான டுவல் சேம்பர் ஹெட்லேம்ப். இது அட்டகாசமான வெளிச்சம் தருது. அப்படின்னா மறுபடியும் இதை பாதுகாப்பாக டிரைவிங் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்தியாவில் முதல் முறையாக இந்த வாகனத்தில் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கார்னர் லேம்ப்ஸ்னு சொல்லலாம். இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அதனால் இரவில் வாகனத்தை ஓட்டும்போது சாலையின் மூலை முடுக்கெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். மேலும் பிளைண்ட் ஸ்பாட் குறையவும் உதவியாக இருக்குது. அதாவது விபத்துக்கான வாய்ப்பு குறையுது. அதோட மஹிந்திரா ட்ரக்கில் பல புது புது விஷயங்களை வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், ரெண்டு பக்கமும் இருக்கிற ஏரோ விங்ஸ். இது ஏரோடைனமிக்கலியாக இருக்கிறதுனால மைலேஜ் அதிகமாகிறதுக்கு உதவுது. மஹிந்திரா ஃபியூரியோவில் வாகன பராமரிப்பு ரொம்ப சுலபமாக இருக்குது. இதோ பாருங்கள், இதோட கேபினை நான் தனியாகவே சுலபமாக தூக்கிட முடியும். இந்த கேபின் எப்படி இருக்குன்னா, நான் இதில் உட்காந்ததும் இதோட என்ஜின் மற்றும் டிரைவ் லைனோட சூடு என்ன நெருங்கிறது இல்லை. வாகனத்தோட வைப்ரேஷனும் எனக்கு நான் சீட்டில் பல மணி நேரம் உட்காந்துருந்தாலும் கூட கொஞ்சம் கூட நான் களைச்சி போகிறதில்லை. அதனால் அதிக ட்ரிப் அடித்து எனக்கு அதிக வருமானம் வருது. இதோ பாருங்கள், இதுதான் இதோட அருமையான என்ஜின். இது 3500 சிசி, 140 HP மற்றும் 525 Nm டார்க் கொண்ட CRDE என்ஜின். இதனால் மஹிந்திரா ஃபியூரியோ மற்ற வாகனங்களை விட சிறந்த மைலேஜ் மற்றும் அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ட்ரக்காக இருக்குது. இதில் இருக்குது அலுமினியம் ஃப்ளைவீல் ஹவுசிங். இது என்ஜின் மற்றும் வாகனத்தோட எடையை குறைக்குது. இதனால் என் ட்ரக்கோட பேலோட் இன்னும் அதிகமாகுது. இதில் இருக்குது ஹைட்ராலிக் லேஷ் அட்ஜஸ்டர். இதில் மற்ற ட்ரக்குகள் மாதிரி தனியாக டேப்பட் செட்டிங் செய்ய வேண்டியது இல்லை. மேலும் இந்த வாகனத்தை கவலை இல்லாமல் ஓட்ட முடியும். மேலும் இதன் ஆட்டோ பெல்ட் டென்ஷனர் பெல்ட்டை லூஸாக விடுறதில்லை. மற்ற வாகனங்களில் இருக்கிற இந்த தொல்லையில் ஏன் சிக்கணும்? கவலை இல்லாமல் வாகனத்தை ஓட்டுங்க. இதில் பொருத்தப்பட்டிருக்கு 6-speed ஓவர் டிரைவ் ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ். இது ஹைவேல வாகனத்தை ஓட்டுறதுக்கு சிறந்தது.
இதனால் ஹைவேல ஓட்டும் போது என்ஜினில் அழுத்தம் கொடுக்காம ஹைவேல நல்லா வேகமாக ஓட்டலாம். அதோட நல்ல மைலேஜ் நமக்கு கிடைக்குது. என்ஜின் மற்றும் ஃப்ரண்ட் பம்பருக்கு இடையில் கேப் அதிகமாக இருக்குது. இதனால் எனக்கு, அதாவது டிரைவருக்கு, பாதுகாப்பு உறுதி. மேலும் கிராஸ்பார் இருக்கிறதுனால பாதுகாப்பு இன்னும் அதிகமாகிடுது. இதில் பொருத்தப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் பாரபாலிக் சஸ்பென்ஷன். இதனால் எனக்கு அட்டகாசமான டிரைவிங் கம்ஃபர்ட் கிடைக்குது. அதோட இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்டி ரோல் பார் அதிக வேகத்தில் லேன் சேஞ்ச் பண்ணும்போது அல்லது வாகனத்தை திருப்பும்போது சாலையில் நல்ல கிரிப் கிடைக்குது. இதனால் வாகனம் ஸ்திரமாக ஓடுது, மற்ற வாகனங்கள் மாதிரி தடுமாறுறதில்லை. இதில் 362 mm அளவில் பெரிய கிளச் இருக்குது. இது என்ஜின் பவரை மிக ஆற்றலோட கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதனால் கிளச்சுக்கு ஆயுள் அதிகமாகுது. அதனால் உங்கள் மெயின்டெனன்ஸ் செலவும் குறையுது. இந்த வாகனத்தில் கிளச் வியர் இண்டிகேட்டர் பொருத்தப்பட்டு இருக்குது. இதனால் கிளச்சோட நிலைமை முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடுது. அதனால் திடீர்னு கிளச் பிளேட்டை மாற்ற வேண்டிய கவலை எனக்கு இல்லை. இதோ பாருங்கள், இப்போ பேட்டரியை திறந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பாதுகாக்க இங்கே ஒரு லாக் இருக்குது. இதன் கண்டெய்னர் பாடி மற்றும் சேசிக்கு இடையில் உள்ள பலாட்டா பேக்கிங்னால் மெட்டலோட மெட்டல் உறையாமல் இது தடுக்குது. அதோட லோடுனால் வர அதிர்வையும் இது குறைச்சிடுது. வாங்க, லோடிங் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். லோடிங் கிட்டத்தட்ட முடிய போகுது. நீங்களே கவனிச்சிருக்கலாம், கண்டெய்னர் பாடியோட உயரம் 8 feet. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை முடியுங்க. வாங்க, ட்ரக்கோட மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாகனம் ரேடியல் டயர் கூட வருது. இதனால் எனக்கு சாலையில் பிரமாதமான பிடிப்பும் சிறந்த மைலேஜும் கிடைக்கும். சொல்லப்போனால் இதோட கண்டெய்னர் பாடி 19, 20, 22 மற்றும் 24 feet சைஸில் வருது. இதோட அகலம் மற்றும் உயரம் 8 feet இருக்குது. இதோட ரியர் ஆக்சிலும் ரொம்ப உறுதியான மெட்டீரியல்னால் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் பொருத்தி இருக்கிற சஸ்பென்ஷன் 10 tons வரைக்கும் லோடை சுலபமாக தாங்கி செல்லும். அதுவும் கூடுதல் பட்ட பொருத்தும் தேவையில்லாமல். இதில் 160 மற்றும் 190 liters அளவில் ஃபியூயல் டேங்க் இருக்குது. அதுலேயும் ஒரு விசேஷம் இருக்குது. இதோட ஃபியூயல் டேங்கோட நெக்குக்கு பின்னாடி ஒரு ஒயர் மெஷ் இருக்குது. அதனால் எரிபொருள் திருட்டு போகாமல் தடுக்குது. அப்படின்னா உங்களுக்கு இனி கவலை இல்லை. உங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த வாகனத்தில் 10 bar ப்ரெஷர் பிரேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மற்ற ட்ரக்குகளை விட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை குறைக்குது. அதோட ட்ரைவ் பண்ணும்போது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தருது. மற்ற வாகனங்களில் வெறும் 8 bar ப்ரெஷர் பிரேக்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரக்கில் எலுமிச்சம் பழம் மிளகாய் நீங்கள் கட்டினாலும் கட்டாட்டாலும் இந்த ட்ரக்கில் உங்கள் பாதுகாப்புக்கு வாக்குறுதி இருக்குது. வாங்க, இப்போ லோடிங் ஆகிடுச்சு, பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரக்கோட கேபினில் உட்காந்ததுமே எனக்கு கார் மாதிரி ஃபீலிங் வருது. இதுதான் இதோட 4-spoke ஸ்டியரிங். பிடிக்க உறுதியானது, ஓட்டுறதும் சுலபம். இதை எனக்கு தேவையானபடி மேலே கீழே முன்னாடி பின்னாடி நகர்த்திக்க முடியும். சரி, நம்ம கிளம்பி போகலாம். வாங்க, மஹிந்திரா ஃபியூரியோவில் மைலேஜ் அதிகரிக்கிறதுக்கு ஃபியூயல் ஸ்மார்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. இதை இயக்கிறதுக்கு 3 switches இருக்குது, லைட், ஹெவி, டர்போ. நீங்கள் கவனிச்சிங்களா, வாகனத்தில் லோடு அதிகம் இருக்கிறதுனால நான் இந்த ஹெவி மோடை அழுத்தியிருக்கேன். முன்னாடி பாருங்கள், அலையேற்றம் வருது. இப்போ இதுக்காக லோ கியர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதோட டர்போ மோடை அழுத்தினா போதும். இதனால் எனக்கு கிடைக்கிது அதிக பவர் மற்றும் சிறந்த பிக்கப். என்னோடய வாகனம் காலியாக திரும்பி வர சமயத்தில் நான் பயன்படுத்த வேண்டியது இதோட லைட் மோட். ஏன்னா அப்போ எனக்கு தேவையானது குறைஞ்ச உழைப்பு, குறைஞ்ச பவர் மற்றும் டார்க். இதனால் எரிபொருள் சேமிக்கப்படுது. இதுதான் இந்த ஃபியூயல் ஸ்மார்ட் ஸ்விட்சோட அற்புதம். ஒரே வாகனத்தில் கிடைக்குது 3 engines பலன். இந்த ட்ரக்கோட டேர்னிங் ரேடியஸ் குறைவாக இருக்கிறதுனால சின்ன தெருக்கள், சிறிய சந்துகள்லேயும்
டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி கிடைக்குது. சார், நாம் நம்ம ஆரோக்கியத்தை விட பொருளோட பாதுகாப்பை அதிகம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வாகனம் நம்மளை நல்லா கவனிச்சிக்குது. இந்த வாகனத்தில் 8 ஏர் வென்ட்ஸ் இருக்குது. இதை வேறு வாகனங்களில் நான் பார்த்ததே இல்லை. வெளிக்காற்றை உள்ளே கொண்டு வர 4 இருக்குது. 4 ஃபோர்ஸ்ட் வென்டிலேட்டர், ஏசி மற்றும் ப்ளோவருக்காக. சொல்லப்போனால் இந்த கேபின் மிக குளிர்ச்சியான கேபின். இதுக்கு காரணமே இதோட ரேக் ஆங்கிள் அமைப்பு குறைவாக இருக்கிறதுனால கேபினுக்குள்ளே வெயில் குறைவாக தான் வரும். அதனால் இது குளிர்ச்சியாக இருக்குது. இதோட கியர் ஷிஃப்ட் லீவர், பார்க்கிங் பிரேக் எல்லாம் என் கைப்பக்கத்திலேயே இருக்குது. இதோட இந்த டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பாருங்கள், எல்லா விவரங்களும் இருக்குது. அதாவது ஃபியூயல் ஆவரேஜ் மற்றும் டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே தெளிவாக கண்ணுக்கு தெரியும்படியாக இருக்குது. இந்த ட்ரக்கில் டிரைவர் சீட் கூடவே கோ டிரைவர் சீட்டும் ரொம்ப சௌகரியமானதாக இருக்குது. அதை சுலபமாக முன்னும் பின்னும் நகர்த்திக்க முடியும். இதுக்கு முன்னாடி எந்த ட்ரக்லையும் இதை நான் பார்த்ததே இல்லை. டேஷ்போர்டை பாருங்கள், அதில் காலை வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. அதாவது இது ஒரு செமி ஸ்லீப்பர் சீட்டு மாதிரி ஆயிடுது. என் காலுக்கீழே பார்த்தீங்களா எவ்வளோ இடம் இருக்குது? ஆ, இடம்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த ட்ரக்கில் பொருள்களை வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது என் வைஃபும் கூட வந்தால் மளிகை சாமானையும் வைக்கிறதுக்கு இதில் இடம் இருக்குது. இது நீண்ட பயணம்தான், ஆனால் கொஞ்சம் கூட களைப்பே இல்லை. அதோ பாருங்க, நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்தாச்சு. மஹிந்திரா ஃபியூரியோவில் முதல் முறையாக சென்டர் சீட் மற்றும் ஸ்லீப்பர் பர்த் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. இது வாகனம் நிற்கும்போது ரெண்டு பேர் தூங்க உதவியாக இருக்குது. சென்டர் சீட் இருக்கிறதுனால டிரைவரையும் சேர்த்து இதில் 3 பேர் நல்லா உட்கார முடியும். இது இன்னொரு பலன் தானே? நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, விஷயம் தெளிவாக இருக்கும்ல. இந்த ட்ரக் 0% ரிஸ்க் மற்றும் 100% பலன்கள் கொண்ட ட்ரக். இன்னும் என்ன தாமதம்? நீங்களும் உங்கள் ஃபியூரியோவை வாங்குங்க. வணக்கம். சீக்கிரம் ஆகட்டும்பா.